அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்வ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, இனிக்க இனிக்க பேசுபவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதற்கு முன்பாக ஆன்மீக சம்பந்தமான இரண்டு விஷயங்கள். இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறப்போ கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி மேற்கு முகமாக விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, தீபம் ஏற்றினால் கிரகதோஷம் உண்டாகும், பங்காளிகளோட பகை உண்டாகும். அதே மாதிரி தெற்கு முகமாக குத்துவிளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அபசகுணம், இதனால் பெரிய பாவம்தான் உண்டாகும். வடக்கு முகமாக ஏற்றுவதும் சிறப்பாக இருக்கும். கல்வி மற்றும் சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் வந்து நீங்கும், நல்ல செல்வமானது உண்டாகும். இது எல்லாமே விளக்குகள் ஏற்றக்கூடிய வகையை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போது ஜாதக ரீதியாக இனிக்க இனிக்க பேசுகிறவர்களை ஜாதக அமைப்பு அப்படி என்ன அப்படின்னா, ஒரு காரியம் முடியும் வரை உங்கள்கிட்ட வந்து கொலைவாங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப அதாவது எந்த லெவலுக்கெல்லாம் உங்களை வந்து தாஜா பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அப்படி யார் பண்ணுவா அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 பாவத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுங்க, காரியம் முடிகிற வரைக்கும் நல்லா பேசிட்டு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா, அதற்கான பிரதி உபகாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நன்றி தெரிவிக்கிறது இல்லை, அதற்கான ப்ராப்பரான ஒரு கூலியை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வார்த்தையிலேயே ஜாலம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 12 பாவத்தில் சுக்கரன் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து தான் பழக வேண்டும். சரிங்களா நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது, விருப்பம் இருந்தால் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அது என்னுடைய பர்சனல் சேனல். சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.